ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க SKA பேசுறேன். அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அனுப்பும் ஆயுதங்கள் ஆச்சரியமா இருக்குல்ல? ஸ்ரீலங்காவின் மொத்த அழிவு. இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம், டாபிக்ஸ் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து சைனா எப்படி திருப்பியும் ஸ்ரீலங்காவை கைவிட்டு விட்டது, ஸ்ரீலங்கா பற்றிய மிக முக்கியமான தகவல். அதாவது ஸ்ரீலங்காவில் அழிவும் பஞ்சமும் பசியும் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னப்ப ஒரு சில பேர் நம்பவே இல்லை. அது மட்டுமல்ல, இந்தியா சென்ற வாரம் 7,500 கோடி ரூபாய் கொடுத்து உதவி செய்தது, சைனா ஸ்ரீலங்காவை கைவிட்டதுன்னு சொன்னப்ப அதையும் ஒரு சில பேர் நம்பல. ஆனால் அதற்கான ஆதாரத்தை சைனா எப்படி ஸ்ரீலங்காவை கைவிட்டதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இரண்டாவது, ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்காவும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் கண்டெய்னர் கண்டெய்னராக ஆயுதம் அனுப்புதுன்னு நீங்க செய்திகளில் படிச்சிருப்பீங்க, ஊடகங்களில் பார்த்திருப்பீங்க. பட் அதனுடைய உண்மையான பலன் எப்போ வரும், உண்மையிலேயே அதனால் ஏதாவது பலன் உண்டான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்கா ஆயுதங்களை அனுப்புவது உக்ரைனுக்கு கிடையாது, ரஷ்யாவுக்கு. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான தகவல்கள், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, முதல் டாபிக், ஸ்ரீலங்காவின் பொருளாதாரம் கொலாப்ஸ்ட். உண்மையிலேயே நாட்டின் சரிவு உச்சகட்டத்தில் உள்ளது. ஸ்ரீலங்காவின் சுற்றுலாத்துறையை மிகவும் மோசமாக பாதித்துள்ள COVID-19 நோயினாலும் ரஷ்யா உக்ரைன் போரால் ஏற்பட்ட விலை உயர்வு, கச்சா எண்ணெய் இல்லாத நிலை, அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத சூழல், எலக்ட்ரிசிட்டி இல்லாத சூழலில் ஸ்ரீலங்கா மிகவும் சோகமான மோசமான நிலையில் உள்ளது. உண்மையிலேயே அந்த மக்களை நினைத்து பார்த்தால் மிகவும் சோகமாக கவலையாக உள்ளது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில நாடுகளில் அந்த நாட்டின் தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளால் அந்த நாட்டு பொதுமக்கள் எப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சைனாவிற்கு கொடுக்க வேண்டிய கடன் சுமையை, அதாவது அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் பணத்தை சற்று மாற்றி வைக்குமாறு, சற்று தள்ளி போட சொன்னதற்கு அப்படிப்பட்ட எந்த உதவியுமே இலங்கைக்கு செய்ய முடியாது என்று சைனா கூறியுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசு ஆதாரங்களை வெளியிட்டுள்ளது. அதாவது கொழும்பு அரசு தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்றாற்போல சைனா கொடுத்த லோன் அல்லது கடனை ரீஸ்ட்ரக்சர், அதாவது மறுசீரமைத்து, அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கெடியூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை மாற்ற சொல்லி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படி எதுவுமே முடியாது என்று சைனா அப்பட்டமாக சொல்லிவிட்டது. இலங்கையின் பிரசிடென்ட் கோட்டபாய ராஜபக்சே நேற்று சைனாவின் ஃபாரின் மினிஸ்டர் வாங் யீ அவர்களை சந்தித்து இலங்கையில் பெரிய சிக்கலாக மாறியுள்ள அந்நிய செலவாணி நெருக்கடி மற்றும் அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய வெளிநாட்டு கடன்களுக்கு ஏதாவது ஆறுதலாக உதவி செய்ய முடியுமா என்று கோத்தபாய ராஜபக்சே கேட்டதற்கு, இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சைனா ஏற்கனவே தன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்து வருவதாகவும், ஏற்கனவே செய்துள்ள ஒப்பந்தங்களை தொடர்ந்து ஆனர் செய்யும், ஆனால் புதிய உதவி எதுவுமே செய்ய முடியாது என்று கூறியுள்ளது. ஆனால் ஒரு சில பெரிய உலக ஊடகங்கள் இது அர்த்தமற்ற ஒரு பேச்சு என்று சைனாவை சாடியுள்ளது, செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஏனென்றால் சைனாவின் பிஆர்ஐ திட்டத்தில் மூழ்கிய பிறகுதான் இலங்கையின் பொருளாதாரம் இப்படிப்பட்ட ஒரு புதை குழியில் சிக்கியுள்ளது. ஆனால் அதை பற்றி கேட்டால் சைனா முதலை கண்ணீர் வடிப்பது போல் வடித்துவிட்டு தப்பிக்கிறது. ஸ்ரீலங்காவில் வரலாறு காணாத பணவீக்கம், அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் விலைகள், அதெல்லாம் விடுங்க, மக்களின் துன்பங்கள் பார்க்க முடியாத அளவில் உள்ளது. சைனா எப்படி ஸ்ரீலங்காவை ஆக்கிரமித்தது, எப்படி கடன் என்ற பெயரில் இலங்கையை விலைக்கு வாங்கியது, இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, முக்கியமாக நமது தென் இந்தியாவை, அதிலும் முக்கியமாக தமிழ்நாட்டை தெற்கு பக்கத்தில் இருந்து சைனாவால் தாக்க முடியுமா, அப்படி தாக்கினால் நமக்கு பாதுகாப்பு இருக்கா, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற நகரங்களின் பங்கு இதில் என்னவாக இருக்கும்னு பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா சைனா அங்கே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால. இலங்கையின் பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே ஒவ்வொரு முறையும் தனது மாஸ்டர் நாடாகிய சைனாவிடம் ஏதாவது ஒரு லட்சிய முன்னேற்ற திட்டத்துடன், முக்கியமாக இலங்கை துறைமுக திட்டத்துடன் கடன்கள் அல்லது ஏதாவது உதவிகளுக்காக சைனாவை நாடிய போதெல்லாம் சைனா தொடர்ந்து வாரி வாரி கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த பணம் எடுத்துக்க அப்படின்னு. ஆமாங்க, அது நல்ல ப்ராஜெக்டா இல்லாமல் இருந்தாலும், ஏற்கனவே செய்யப்பட்ட ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் அந்த ப்ராஜெக்ட் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி இருந்தாலும், இந்தியா போன்ற அடிக்கடி இலங்கைக்கு கடன் கொடுக்கக்கூடிய நாடுகள் ஃபீசிபிலிட்டியை காரணமாக வைத்து கடன் கொடுக்க மறுத்த நேரத்தில் கூட ராஜபக்சே அரசின் கீழ் இலங்கையின் கடன் வேகமாக பலூன் போல வீங்கிவிட்டது. முக்கியமாக சைனாவிடம் வாங்கிய கடன்,
சைனா அரசாங்கத்திற்கு சொந்தமான சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனத்துடன் பல ஆண்டுகளாக கட்டுமானம், பணம், வேலையாட்கள், கூலி போன்ற பல மறு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த ஹம்பாந்தோட்டா துறைமுக மேம்பாட்டு திட்டம் என்பது அனைவரும் எதிர்பார்த்தபடியே பெரிய அளவில் தோல்வியுற்றது. தோல்வியுற்ற ஒரு காரணத்திற்காகவே அது பிரபலமானது. அது எந்த அளவுக்கு தோல்வினா, உலகின் பரபரப்பான கப்பல் பாதைகளில் ஒன்று, பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் கடந்து செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில் 2012 வெறும் 34 கப்பலே அந்த வழியாக வந்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சைனா உள்ளே வந்து துறைமுகத்தை தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்கிறது. ஆனால் 2015 மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ராஜபக்சே பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆனால் இலங்கையின் புதிய அரசாங்கம் ராஜபக்சே எடுத்துக்கொண்ட கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் திணறியது. கடுமையான அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தத்தின் கீழ் சைனாவுடன் பல மாத பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இலங்கையின் அரசாங்கம் அந்த துறைமுகத்தையும் அதை சுற்றியுள்ள 15,000 ஏக்கர் நிலத்தையும் 2015 டிசம்பரில் 99 ஒப்பந்தத்தில் சைனாவுக்கு எழுதி கொடுத்தது. இந்த ஒப்பந்தம் சைனாவை அவனது கடும் போட்டி நாடான நமது இந்தியாவின் கரைகளில் இருந்து ஒரு சில 100 மைல்கள் தொலைவில் உள்ள நிலப்பரப்பின் கட்டுப்பாட்டையும் ஒரு முக்கியமான வணிக மற்றும் இராணுவ நீர்வழி பாதையில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆதாயத்தை சைனாவுக்கு கொடுத்தது. அந்த ஒரே ஒரு துறைமுகம். சைனா இதுவரையிலும் உலகம் முழுவதும் லோன், கடன் என்ற பெயரில் கடன் கொடுத்த உதவியை அவர்களது லட்சிய கனவுக்காக பயன்படுத்தியதற்கு இதுவே, இந்த துறைமுகமே உலகத்தின் பெஸ்ட் எடுத்துக்காட்டாக மாறியது. That's called willingness to play hardball to collect. இந்த கடன் ஒப்பந்தம் சைனாவின் ஜனாதிபதி ஜின்பிங் அவர்களின் பெல்ட் அண்ட் ரோட் முயற்சி பற்றிய பல கடுமையான குற்றச்சாட்டுகளையும் சந்தித்தது. உலக அளவில் முதலீடு என்ற பெயரில் கடன் வழங்கும் திட்டம் உலகெங்கிலும் உள்ள பாதிக்கப்படக்கூடிய நாடுகளை படுகுழியில் தள்ளுவதற்கு சமமாகும் என்று பல பெரிய நாடுகளால் குற்றம் சாட்டப்பட்டது. நம்ம கூட ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை எப்படி ஆராய்ந்து நிரூபித்தது என்பதற்கான ஆதாரத்துடன் ஒரு பெரிய வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருந்தோம் இதே இந்த சேனலில். இலங்கை, இந்தியா, சைனா மற்றும் பல மேற்கத்திய நாடுகளின் அதிகாரிகளுடன் நடத்திய ஆய்வுகளில் இந்த துறைமுக திட்டத்திலிருந்து வந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா புரியுது, சைனாவும் அதன் நிறுவனங்களும் பண பசியில் இருக்கும் நாடுகளை எப்படி முன்னேற்றம், கடன் என்ற பெயரில் ஏமாற்றியுள்ளது என்பது. 2015 இலங்கை தேர்தலின் போது சைனா துறைமுக கட்டுமான பணத்திலிருந்து அதிகமான பணம் நேரடியாக ராஜபக்சேயின் பிரச்சார வேலைக்கு சென்றுள்ளது. அவருடைய ஒவ்வொரு திருப்பங்களும் சைனாவால் கண்ட்ரோல் செய்யப்பட்டது. ராஜபக்சே ஒரு பப்பட் போலவும் சைனா அதன் ரிமோட் கண்ட்ரோலாகவும் மாறியது. அவரது முடிவுகளும் நடவடிக்கைகளும் ஆசிய கண்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக சைனா ராஜபக்சே வழியாக செய்தது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட பேமெண்ட்டுக்கான ஆதாரங்கள் அமெரிக்காவின் தி நியூயார்க் டைம்ஸின் இன்வெஸ்டிகேஷன் நிறுவனத்திடம் இன்றும் கூட உள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சைனாவின் ஆர்வம், ஆசை முற்றிலும் வணிக ரீதியானது என சைனா அதிகாரிகளும் அரசாங்கம் பல வழிகளில் வலியுறுத்தினாலும் ஆரம்பத்தில் இருந்தே இந்த துறைமுகம் அமைந்துள்ள இடம் இந்தியாவை பற்றிய உளவுத்துறை மற்றும் இராணுவ டேட்டாக்களை சேகரிப்பதற்கான திட்டம் சைனாவிடம் உண்டு என்று இலங்கையின் ஒரு சில நல்ல அதிகாரிகள் அப்போதே சொல்லியுள்ளார்கள். தொடக்கத்தில் இந்த கடன் ஒப்பந்தங்கள் சற்று கொடூரமாக இருப்பதாக தெரியவில்லை என்றாலும் போக போக இலங்கைக்கு அதிக பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போன்றவற்றை இந்தியாவுக்கு எதிராக சாதிக்க வேண்டிய அனைத்து விதமான கட்டளைகளையும் அக்ரிமெண்ட்ல சேர்த்து கொண்டதாக ஆதாரங்கள் உள்ளது. சமீப காலத்தில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிடமிருந்து, அதாவது நல்ல மனம் கொண்ட நாடுகளிடமிருந்து கடன் வாங்கி திருப்பி சைனாவுக்கு கொடுக்கலாம் என்று முயற்சித்தாலும் பணத்திற்கு பதிலாக இடங்களையும் போர்ட்டில் சொந்தமான சம பங்கும் கேட்பதாக சைனா கேட்பதாக சொல்லப்படுகிறது. இந்த போர்ட் ஒப்பந்தம் மூலம் சுமார் $1 பில்லியன் கடனை கழித்து குறைத்தாலும் ஸ்ரீலங்காவுக்கு இப்போது ஏற்கனவே இருந்த கடனை விட அதிகமான கடன், அதிகமான வட்டி விகிதத்துடன் வளர்ந்துள்ளது. இலங்கை இப்போது முன்பு எப்போதுமே இருந்ததை விட சைனாவிற்கு அதிக கடனில் உள்ளது. இலங்கை மொத்த நிதி அமைப்பே பெரிய கவலைக்கான ஒன்றாக உள்ளது. இந்த வருடம் இலங்கை அரசாங்கம் 14.8 பில்லியன் வருமானத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. $14.8 ஆனால் அதில் பாதி வருமானம் கூட இந்த வருடம் வரவில்லை. ஸ்ரீலங்காவின் முறைப்படியான லோன் ரீபேமெண்ட் ஸ்கெடியூலின் படி 12.3 பில்லியன் பணத்தை கடனுக்கு கட்ட வேண்டும். எனவே இன்னும் 50% வருமானம் கடனை அடைக்கவே தேவைப்படுகிறது. அதையும் தாண்டி மக்களுக்காக பணம் வேண்டும். அமெரிக்காவின் 2வது பிரசிடென்ட் ஜான் ஆடம்ஸ் சொல்றாரு, ஒரு நாட்டை அடிமைப்படுத்த வேண்டுமானால் 2 வழிகள் உள்ளது. ஒன்று, வாள் கொண்டு
போர் செய்து வெற்றி கொள்வது, இன்னொன்று கடன் கொடுப்பது. சைனா இன்று உலக அளவில் இந்த இரண்டாவது திட்டத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. நமது இந்திய அரசாங்கத்தின் ஒரு திங்க் டேங்க் பிரம்மா சலேனி சொல்றாரு, இந்த விஷயத்தில் சைனா வெற்றி கண்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. இந்தியா ஏற்கனவே பயந்தவாறே சைனா ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை இராணுவ பயனுக்காக பயன்படுத்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டதாகவும் சமீபத்தில் செய்திகள் வந்தது. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் இது ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்புக்கு பெரிய ஆபத்தாக மாறிவிட்டது. ராஜபக்சே 2005 சைனாவை பெரிய அளவில் நம்பியுள்ளார். அங்குள்ள தமிழ் மக்களை அழித்து நாசமாக்க ராஜபக்சே சைனாவிடம் பெற்ற உதவியை பற்றி யாருமே பேசுவது கிடையாது. அவர் மீது இருந்த மனித உரிமை மீறல்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளால் ராஜபக்சே பெரிய அளவில் உலக அளவில் தனிமைப்படுத்தப்பட்டார். அப்போது சைனா அவருக்கு பெரிய அளவில் உதவியது, பாலைவனத்து நீர் போல. 2009 தமிழருக்கு எதிரான யுத்தம் முடிவடைந்த போது ராஜபக்சே அவரை சார்ந்தவர்களின் கொம்பு மீண்டும் முளைத்தது. 2009 பிறகு அவரும் அவரது 3 சகோதரர்கள் மட்டுமே இலங்கையின் மொத்த வருமானத்தையும் நிதி திட்டங்களையும் சர்வாதிகாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். சைனாவும் அதற்கு துணை போனது. எனவே அப்போது அவர் இந்த ஹம்பாந்தோட்டை போர்ட் திட்டத்தை தொடங்கிய போது யாருமே அவரையும் சைனாவையும் தடுக்க முடியவில்லை, கேள்வி கேட்க முடியவில்லை. அதிகமான பேரும் இப்படி ஒரு தண்ணீர் துளி போன்ற பிரிட்டன் நாட்டின் 1/3 சைஸ், அந்த நேரத்தில் இருந்த வெறும் 22 மில்லியன் மக்களுக்கு இப்படி இவ்வளவு பெரிய இரண்டாவது துறைமுகம் தேவையா என்ற கேள்விகளை யாருமே கேட்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை. முதலில் அவர்கள் இந்தியாவிடம் கேட்டதாகவும் இந்தியா இது ஒரு தேவையில்லாத திட்டம் என்று மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரிப்போர்ட் சொல்லது, இப்படி ஒரு துறைமுகம் பொருளாதார ரீதியாக தேவையற்றது என்று இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஃபீசிபிலிட்டி ஆய்வுகள் ரிப்போர்ட் செய்தது. ஆனால் ராஜபக்சே இந்த திட்டத்திற்கு பச்சை விளக்கு காட்டியது மட்டுமல்லாமல் பின்பு சைனா கப்பலில் இருந்து கொண்டு பெருமை அளித்துக் கொண்டதாக ஆதாரங்கள் சொல்லுது. 2007 சைனாவின் ஸ்பான்சர்டு மீடியாக்கள் இதை ஒரு சிறந்த திட்டமாக, பொருளாதார ரீதியாகவும் சிறந்த திட்டம் என ஸ்ரீலங்கா அதிகாரிகளை, மக்களை நம்ப வைத்தது. இந்த திட்டத்திற்கு ஸ்ரீலங்கா பெற்ற முதல் பெரிய கடன் சைனா அரசாங்கத்தின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து $307 மில்லியன் முதல் முதலாக கடன் வந்தது. ஆனால் அந்த கடனை பெற வேண்டுமானால் சைனாவின் கட்டுமான நிறுவனத்தை இலங்கை அரசும் மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சைனா கட்டாயப்படுத்தியது. இது அமெரிக்க தூதரகத்தின் விக்கிலீக்ஸ், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ரிப்போர்ட்டில் இந்த ரகசியம் கேப்சர் ஆகியுள்ளது, வெளியிடப்பட்டது. ஆனால் பொதுவாகவே இப்போதும் கூட சைனா இப்படிப்பட்ட நிபந்தனையின் பேரில் மட்டுமே பல $1 பில்லியன் பணத்தை கடன் கொடுக்கிறது. சைனா ஹேட் ஹிடன் அஜெண்டா. அது என்னவென்றால் இந்தியாவை தெற்கு பக்கமாக சுற்றி வளைப்பது. ஸ்ரீலங்காவின் கடந்த தேர்தலில் $7.6 மில்லியன் கேஷ், $700,000 பணம், எலெக்ஷன் டிஷர்ட்ஸ் அண்ட் அதர் ப்ரொமோஷனல் மெட்டீரியல் வாங்க கொடுக்கப்பட்டது. $300,000 பணம் ஓட்டு ஆதரவாளர்களுக்கு கிப்ட் கொடுப்பதற்கு, $38,000 ஒரே ஒரு புத்திஸ்ட் மாங்க், அப்புறம் இன்னொரு $1.7 மில்லியன் இரண்டு கட்சியின் வாலண்டியர்ஸுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எல்லா பேமெண்ட்டுமே சைனாவின் போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கான அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு. இது இப்படியே முடியலை ஃப்ரெண்ட்ஸ். சைனா இப்படி ஒரு நெட்வொர்க்கையே கிரியேட் செஞ்சுருக்கு. பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், நேபாள் அப்படின்னு பல நாடுகளில் கடனை கொடுத்து ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் செஞ்சு வச்சுருக்கு. அது மட்டுமல்ல, ஸ்டேடியம்ஸ் சுற்றி 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அளவை விட அதிகமான சீட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேடியம்ஸ், கப்பலே வராத இடத்திற்கு இப்படி ஒரு பெரிய துறைமுகத்தை கட்டி இந்தியாவுக்கு செக் வைக்க நினைத்த சைனா. ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டா இல்லையான்னு. அப்படி எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் இந்த போர்ட்டில் இருந்துக்கிட்டு இந்தியாவை எந்த ஆயுதங்களாலும் தாக்கவே முடியாது. அவர்கள் இங்கே வர முயற்சிப்பதற்கான ஒரே ஒரு காரணம், இந்தியாவின் உளவு முறைகளை கண்காணித்து இந்தியாவின் ரா நடவடிக்கைகளை சுலபமாக கண்காணிக்க வடக்கில் நமது ஹிமாலயாஸ், இமயமலை ஒரு பெரிய தடங்கலாக உள்ளது. ஆனால் தெற்கு பக்கமாக வந்தால் அது சுலபமாக நடக்கும் என கனவு காண்கிறார்கள். ஆனால் நமது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய INS கட்டபொம்மன், இந்திய நேவி ஃபெசிலிட்டி, நீங்கள் அங்கே போங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு, அதன் பயன்பாடு என்ன, நேராக போய் பாருங்கள். அது ஒரு VLF டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டி. எவனுமே தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியா பக்கமே திரும்ப முடியாது. அது மட்டும் இல்லைங்க, அவன் கூடங்குளம் அணுமின் நிலையம் போன்ற அமைப்புகளில் இருந்து டேட்டா ஹேக்கிங் பண்ண திட்டம் போடுறான். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம DRDO சென்டர்ஸ் அதெல்லாம் செக்யூர் செஞ்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு. நார்த் கொரியாக்காரன் ஒரு முறை முயற்சி செய்ததாக சொல்லப்படுது.
அவன் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே எல்லா ஐபிஎஸுமே செக்யூர் செய்யப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லைங்க, நமது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலேயே 1940 ராயல் நேவி ஆஃப் தென் பிரிட்டிஷ் ராஜ் தொடங்கப்பட்ட ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். அது சும்மா இல்லைங்க, அன்டோனோவ் AN-32, MI-17V5, HAL தேஜாஸ், HAL த்ரூவ் ஆஃப் சரண் அப்படின்னு எல்லா போர் விமானமும் ஹெலிகாப்டர்களும் நம்ம கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் தேர் ஆப்ரேஷனல். அதெல்லாம் விடுங்க, முதல் முறையாக இந்தியாவின் பிரம்மா சூப்பர்சானிக் ஏவுகணை பொருத்தப்பட்டு இந்திய விமானப்படையின் Su-30 MKI இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவுடன் கடற்படை பயிற்சி போன வருடம் மார்ச் மாதத்தில் நடந்தது. இது வேற எங்கேயும் நடக்கலை, நம்ம ஊருக்குள்ளேயே நடந்தது. நம்ம தஞ்சாவூர் மக்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பயிற்சி தமிழகத்தில் உள்ள தஞ்சாவூர் விமான தளத்தில் இயங்கி வரும் Su-30 ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தஞ்சாவூரில் இந்த பிரம்மா ஏவுகணையுடன் Su-30 இருப்பதால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு டேக் ஆஃப் ஆச்சுன்னா மலாக்கா ஸ்ட்ரைட் என்று அழைக்கப்படும் போர் தளத்திற்கு இந்தியாவால் மிக விரைவாக போய்விட முடியும். பிரம்மாஸ் பொருத்தப்பட்ட Su-30 மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இடையே இருக்கும் இந்த குறுகிய கடல் வழியாக மலாக்கா ஸ்ட்ரைட் போயிட்டா இந்தியாவை யாருமே அசைக்க முடியாது. பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென் சீன கடல் இணைக்கக்கூடிய இடம்தான் இந்த மலாக்கா நீரிணை. ஒரு உதாரணத்திற்கு, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இமயமலையில் மோதல் தீவிரமடைதுன்னு வச்சுக்குவோம். இமயமலையில் தீவிரமடைந்து கடல் களத்திற்கு போர் விரிவடையும் பட்சத்தில் சைனாவுக்கு இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். போரை விட அதிகமாக சைனாவின் வர்த்தகத்தின் பெரும் பகுதி, முக்கியமாக அதன் எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட 80% உட்பட இந்த குறுகிய 500 NM நீளமுடைய இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாகத்தான் அவருடைய கப்பல்கள் போய் ஆகணும். தெற்கு மற்றும் மேற்கு இந்திய பெருங்கடலில் உள்ள இலக்குகளை தாக்க மிக சுலபமாக இந்த Su-30 போர் விமானத்தால் முடியும். எண்ணெய் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுவும் இப்போ. அப்படி பார்த்தா பிரம்மா சூப்பர்சானிக் ஏவுகணையின் மொத்த அட்டாக் ரேஞ்ச் கால்குலேட் பண்ணும்போது இந்த ஆயுதம் தாங்கிய Su-30 MKI விமானங்கள் சைனா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள டார்கெட்டுகளை பின்புறமாக தெற்கு வழியாக மிக சுலபமாக தாக்கலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம இந்திய எல்லைக்கு, இந்திய வான்வெளி எல்லைக்கு உள்ளே இருந்துக்கிட்டே அவர்களின் இலக்குகளை சுலபமாக தாக்க முடியும். இதை சோதனை செய்வதற்காகவே அமெரிக்காவுடனான இராணுவ பயிற்சியில் போன வருடம் நமது தஞ்சாவூர் விமான தளத்தில் இருந்து புறப்பட்டு எவ்வளவு நேரம் எடுக்கிறது என்ற கணக்கெடுப்புடன் இந்த Su-30 பிரம்மாஸ் பயிற்சி மிகவும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. அதனுடைய ரிசல்ட் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், முக்கியமாக ஸ்ரீலங்காவுக்கும் ஸ்ரீலங்காவில் உள்ள சைனாவுக்கும் மிகவும் கொடுமையானதாக இருக்கும் என்று அளவிடப்பட்டது. அதைவிட முக்கியமாக பிரம்மா சூப்பர்சானிக் ஏவுகணையின் சக்தியே தனி. போன வாரம் பாகிஸ்தானில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமில்ல. இது இந்திய பெருங்கடலில் தனது இருப்பை அதிகரித்து வரும் சீனாவுக்கு இந்தியாவை ஸ்ரீலங்காவிலிருந்து சமாளிக்கலாம் என்று நினைக்கும் கோழை சைனாவுக்கும் ஒரு பெரிய மெசேஜ், அபாய செய்தியாக பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ஆயுதங்களை அல்லது ஏவுகணைகளை சைனாவில் இருந்து இலங்கைக்கு நகர்த்திவிட முடியும் சொல்லுங்க. ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளேயே தஞ்சாவூர், கோயம்புத்தூர் அப்படின்னு விமான தளங்கள் பல இருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு ரகசிய ஏவுகணை தளம் தொடங்கப்பட்டது தெரியுமா? அது பற்றி நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். கோயம்புத்தூர் விடுங்க, தஞ்சாவூர் விடுங்க, நம்ம பெங்களூர் பாருங்க, இந்தியாவின் பெரிய ஏர்ஃபோர்ஸ் இராணுவ தளம் இருக்கு. சைனா ஸ்ரீலங்காவில் இந்தியாவுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எனவே சைனா மட்டுமல்ல, யாருமே இந்தியாவை தெற்கு பகுதியிலிருந்து, முக்கியமாக தமிழ்நாட்டை தாக்கவே முடியாது. எனவே சைனாவை நம்பி கடன் வாங்கிய ஸ்ரீலங்கா தற்போது கடன் என்ற குழியில் மாட்டியுள்ளது. ஓகே, அடுத்த முக்கியமான ரஷ்யா உக்ரைன். என்ன கேள்வினா, தொடர்ந்து உக்ரைனில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் அனைத்து ஆயுதங்களும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஏதாவது ஒரு வழியில் பயன்படுமா? அதாவது அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் அனுப்பும் ஆயுதங்கள் ஏதாவது ஒரு வழியில் பயன்படுமா? அதற்கான பதில், போரில் வெற்றி என்ற நோக்கத்தில் அந்த ஆயுதங்களால் எந்த பயனுமே கிடையாது. அங்கிருந்து வரக்கூடிய ஆயுதங்களுக்கான ஒரு சிஸ்டம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் அந்த ஆயுதங்களால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஆயுதங்களை எங்க ஸ்டோர் செய்து வைப்பாங்க சொல்லுங்க? அந்த ஆயுதங்களுக்கான ஆயுத கிடங்குகள் அல்லது ஆயுத பதுங்கு குழிகள் எங்க இருக்கு? தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, ஒரே இரவில் லடாக்கில் பாலம் கட்டியது போல 10 நாட்களில் 500 கிடங்குகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உக்ரைன் இந்தியா ஒன்றும் கிடையாது. எனவே ஒவ்வொரு முறையும் உக்ரைன் ஆயுதங்களை நகர்த்தும் போது ரஷ்யன் ட்ரோன்கள் அதனை அழித்து நாசமாக்குகிறது. இன்று காலையில் கூட ரஷ்யா உக்ரைன் நாட்டின் இன்னொரு நியூக்ளியர் பிளான்ட் மற்றும்
ஒரு பெரிய ஆயுத கிடங்கை அளித்துள்ளது. செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்டில் உக்ரைன் வீரர்கள் இருந்து கொண்டு ஆயுதங்களை சேகரித்து வைத்து ரஷ்யர்களை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல யாராவது போருக்கான ஆயுதங்களை சேகரிப்பாங்களா சொல்லுங்க? உக்ரைன் நாட்டில் தலைவரும் சரி மக்களும் சரி வீரர்களும் சரி யாரு என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யா போரில் ஒரு பீரங்கி அல்லது ஒரு ஆயுதத்தை இழந்தால் அது மாதிரியான பல நூறு ஆயுதங்கள் பீரங்கிகள் தயாராக உள்ளது, வரிசையில் உள்ளது. அமெரிக்கா பல ஆயிரம் ஜாவலின் கை பீரங்கிகளை கொடுக்கலாம், ஆனால் அதனை பயன்படுத்த வீரர்கள் வேண்டுமா இல்லையா? சைனாவை போலவே உக்ரைன் நாட்டில் போர் பயிற்சி மற்றும் அனுபவம் இரண்டுமே இல்லாத வீரர்களே அதிகம். சிரியா தாலிபான் போன்ற வீரர்கள் பல ஆண்டுகளாக தனது வாழ்க்கை முழுவதும் போர் பயிற்சி பெற்றவர்கள், பிறந்ததுலேருந்தே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறானு. உக்ரைனில் அப்படி யாருமே கிடையாது, பயிற்சியுள்ள வீரர்கள் மிகவும் குறைவு. எனவே ஆயுதம் இருந்தால் மட்டுமே போதாது. ரஷ்யா ஆக்கிரமிக்கும் உக்ரைனின் பல இடங்களில் ஆயுதங்கள் கொட்டி கிடப்பதாக சொல்லப்படுகிறது. இதை ஏதாவது ஒரு ஊடகங்களில் பார்த்தீங்களா, படிச்சீங்களா? எனவே அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் அனுப்பும் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு உதவுதோ இல்லையோ ரஷ்யாவுக்கு அதிகமாகவே உதவுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா என்ன அர்த்தம்? மேற்கத்திய நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி உக்ரைனுக்கு அனுப்பக்கூடிய ஆயுதம் உக்ரைன் வீரர்களுக்கோ படைக்கோ கிடையாது, ரஷ்யாவுக்கு. எப்படியாவது நீ உக்ரைனை காலி பண்ணுப்பா அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நடக்கு. ஆப்கானிஸ்தானை விட்டு போனப்போ பல பில்லியன் டாலர் ஆயுதங்களை விட்டு போனதா செய்தி வந்தது, ஆனால் பைடன் அதை ஒத்துக்கவே இல்லை, இன்னைக்கு கூட ஒத்துக்கலை. இப்போ உக்ரைனில் போகிற ஆயுதம் உக்ரைன் வீரர்கள் தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்னு பைடனுக்கு எங்கே தெரியும்? தெரியவே தெரியாது. அனுப்புவோம், நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? எப்பெல்லாம் உக்ரைன் அந்த ஜெலன்ஸ்கி ஓகே அமைதியாக பேசுவோம், நான் நேட்டோவில் சேரலை, ஏதாவது பேச்சுவார்த்தை பண் செஞ்சு இந்த போரை நிறுத்திடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அனுப்புனா செஞ்சான்னா ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டா உடனே பைடன் இந்தா 800 மில்லியன் டாலர் வருது பணம் அனுப்புறது, ஓ இந்தா 1 பில்லியன் டாலருக்கு ஆயுதம் வருது. அவன் அப்படியே அமைதியாக போகிற மாதிரி இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா ஆயுதம் அனுப்புறது. இதுலேருந்து புரியுதா அந்த ஆயுதம் உக்ரைனுக்கு பயன்படுதோ இல்லையோ ரஷ்யாவுக்கு நல்லாவே பயன்படுது. ஃப்ரெண்ட்ஸ், புட்டினுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஏங்க ஒவ்வொரு நகரமாக அழிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, போகிற வழியில் சண்டை தாக்கி தாக்குறதுக்காக பயன்படுத்துகிற ஆயுதங்களை அப்படியே விட்டு விட்டுட்டு உக்ரைன் வீரர்கள் ஓடுறாங்க உயிரை காப்பாற்றிக்க. அந்த ஆயுதங்கள் யார் கையில் கிடைக்குது? ரஷ்யா கையில் கிடைக்குது. எல்லா அமெரிக்காவோட எல்லா ஆயுதமும் பைனாவும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிடுவாங்க, அதனால அமெரிக்காவும் ஓரளவுக்கு தான் ஆயுதங்களை அனுப்பும். ரஷ்யா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாலும் பரவாயில்ல, ஆயுதங்களை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஆயுதங்களை மட்டும்தான் அமெரிக்கா உக்ரைனுக்கு அனுப்பும். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணமாக இருந்தாலும் ஆயுதங்களாக இருந்தாலும் எந்த அளவுக்கு தான் இவர்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாமும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனவே அமெரிக்கா உக்ரைனுக்கு அனுப்பும் ஆயுதங்களால் உலகம் நினைத்த அளவுக்கு எந்த ஒரு பயனும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உண்மை. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா, அதை என்ன பண்ணலாம், அதுக்கு எப்படி உதவி செய்யலாம், உதவி செய்யலாமா, இந்த சைனா இப்படி ஏமாத்திருச்சு அதுக்கு என்னதான் வழி அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் யுவர் லைஃப். நம்மளால் எப்பவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.